வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க்கையில நல்லவராக இருந்து இதுவரைக்கும் நம்மை எபினேசராய் காத்த தேவன் ஹலலூயா. இனியும் அவர் நம்மை நடத்த போகிறார், நடத்துவார். இந்த மார்ச் மாதத்தில் ஹலலூயா, இந்த மூன்றாவது வாரத்தில் உங்களோடு இணைந்து ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனை கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நேரத்துல நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். அன்பின் பரலோக பிதாவையும் என் அன்பியோடு துதிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே, தேவ ஜனங்களும் ஆண்டவர் நாங்களும் இணைந்து தேவனை ஆராதிக்க இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் நன்றி. ஆண்டவர் எங்களோடு இணைந்து இருக்கிற இணைய இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதியும். அப்பா, நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். இந்த ஆராதனை கர்த்தாவை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் ஆசீர்வித்து தருகிறபடியால் நன்றி. இன்னும் ஆண்டவரை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்ம இணைந்து தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் எங்களோடு இணைந்து தேவனை துதித்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, எஸ், ஆமீன். Hallelujah, yes. Glory, thank you, Holy Spirit. Santoshamai, Utsahamai, Amen. Ummai aaradhippe, Ummai aaradhippe, aaradhippe, Ummai aaradhippe. நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்தே எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவ நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. மீண்டும் வந்தீரே பாவி என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை. ஆமேன்.
அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரை புதிதன மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரை புகழ்ச்சிக்கு உரியவர். இந்த நேரத்திலே அவரை அல்லாமல் நம்ம தேவன் வேற யாருமே இல்லை. அவரை மட்டும்தான் நாம் ஆராதிக்க வேண்டும், நம்முடைய ஜீவனுள்ள மட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காகவே உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உன்னையும் என்னையும் அதற்காக தான் அந்த உலகத்திலே உருவாக்கி படைத்து இவ்வளவு அழகாய் நம்மில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கும் பிள்ளைகளாய் நம்மை ஹல்லேலூயா உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் ஆமென். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் நம்ம எல்லாரும் இணைந்து சந்தோஷமாய் உற்சாகமாய் நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் ஹல்லேலூயா வைத்திருக்கிறார் நமக்கு முன்பதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களை முறித்து கர்த்தர் உங்களுக்கு அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படுத்தல் உள்ள புதையல்களை தரப்போகிறார். மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் தேங்க் யூ. ஆமென் ஆமென் ஆமென். எஸ் எஸ் ஆமென் ஆமென். அநேகர் இணைந்திருக்கீங்க. இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா. மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. வெண்கல கதவு உடஞ்சு இருப்பு முறிந்தது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால. ஆமென். இருப்பு தாழ்ந்து முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா. ஆமென். நன்றி நன்றி இயேசு தேவா. நன்றி 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 தேவா. கிரிகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிரிகளில் மகிழ்கிறோம் நாதா. ஆமென் ஆமென். எல்லாரும் இணைந்து ஆமென். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவருடைய கிரிகளை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தடைகளை உடைத்து கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் போனதால கவலையே இல்ல, சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதினால, ரகோபோத்த தந்தீங்க கிருபையினால. போனதால கவலையே இல்ல.
கிருபையினால நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரிகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரிகளில் மகிழ்கிறோம் நாதா திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் என்ன பெருக செய்தீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க நன்றி 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 தேவா ஆமென் நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரிகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா ஆமென் நன்றி நன்றி இயேசு ராஜா சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே
Thank you.
அப்படியே தேவனை ஆராதிப்போமா உயர்த்துவோமா வல்லமை மகிமையும்
காண்பவரே உம்முடைய பிள்ளைகளை காப்பவரே ஆமென் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி ஆராய்ந்து அறிந்திருக்க
ஆண்டவரே கடந்த நாட்களில் நான் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பித்த பொழுது என்னுடைய கூக்குரலை கேட்ட தெய்வமே உமக்கு நன்றி எனக்கு விடுதலை தந்தவரே அற்புதத்தை செய்தவரே நன்றி லார்ட் ஜீசஸ் வி பிரைஸ் யூ வி வர்ஷிப் யூ லார்ட் ஜீசஸ் ஹalleluya வி glorify your name லார்ட் ஜீசஸ் அருமையான தேவனுடைய ஜனமே கர்த்தர்
விடுவிக்கிறபடியால் நன்றி அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் அருகில் இருக்கிறார் உங்களுடைய வேதனைகள் அறிகிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார் உள்ளம் உடைக்கப்பட்ட ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எப்படியாய் முடிய போகிறதோ என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிறீங்களா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுத்து விட்டால் கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க குடும்பங்களை பொறுப்பெடுப்பார் உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார் அவருடைய கரம் வளர்த்த காரியங்களை செய்யும் ஹல்லேலூயா அதிகாரம் 22வது வசனம் ஐசாயா சாப்டர் 60 வெர்ஸ் 22 ஆமென் ஹalleluya a little one shall become a thousand and a small one a strong nation I the lord will hasten it in its time hallelujah சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இதை நான் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்த ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனமே ஹல்லேலூயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் என்ன செய்வானாம் பலத்த ஜாதியாவான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அங்க வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் சொல்லி இருக்கிறது த லிட்டில் ஒன் அதுக்கு பிறகு அடுத்த வேர்ட் த ஸ்மால் ஒன் அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா சுதந்திரிக்க போறீங்க கர்த்தர் உங்களுக்கு இதை பெருக செய்ய போகிறார் அதை தீவிரமாய் நடக்க செய்ய போகிறார் அவர் சொல்றாரு சின்னவன் என்ன செய்ய போகிறானாம் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் இதை நான் ஏற்ற காலத்திலே அவருடைய டைம்ல நான் தீவிரமாய் சீக்கிரமா நடப்பிக்க போறேன் இன் ஹிஸ் டைம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் வேதத்துல பிரசங்கியில ஒரு வார்த்தை வேதவசனம் இப்படியா இருக்கிறது 3வது அதிகாரத்துல தேவன் அதிகின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உங்களுக்கு இன்றைக்கு சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில நேர்த்தியான காரியங்களை 1000 மடங்கு ஹல்லேலூயா கர்த்தர் பெருக செய்ய போகிறார் ஹல்லேலூயா நேர்த்தியாய் கடந்து வர போகிறது ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனமே இந்த வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கிறார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க உங்களுடைய திங்கிங்ல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க ஒருவேளை உங்களை குறித்து நினைக்கலாம் நான் சிறியவன் நான் சிறியவள் நான் சின்னவன் நான் சின்னவள் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்னால இது நடக்குமா நான் இதற்கு ஒத்தா இல்ல இதற்கு நான் தகுதி உள்ளவளா என்று சொல்லி நம்ம ஒருவேளை கேட்கலாம் இல்ல அநேகர் நம்ம நினைப்போம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் என்ன கொண்டு செய்ய முடியுமா
ஹல்லேலூயா அவர் சகலத்தையும் அப்படி கேட்கிற மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு அவர் வாக்கு தருகிறார் அவர் என்ன செய்ய போகிறாராம் அப்படி இருக்கிற உங்களை ஆயிரமும் பதினாயிரமாய் பெருக செய்து பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார் நம்முடைய வேதாகமத்துல பாருங்க இரண்டு மனிதர்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பித்து தருகிறேன் ஒன்று நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு மனிதன் கிதியோன் எல்லாருக்கும் தெரியும் அப்ப பாருங்க இஸ்ரவேல் புத்திர தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தது நிமித்தம் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீதியானருடைய கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த மீதியானியர் அவர்களுடைய விளைச்சல்களை எல்லாம் என்ன செய்வாங்க இஸ்ரவேல் புத்திரருடைய விளைச்சல்களை கெடுத்து போடுவார்கள் அவர்கள் எந்த ஒரு பலனையும் என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது அப்படி இந்த மீதியானிகள் திரளாய் வெட்டுக்கிளிகளை போல கிழக்கத்தி புத்திரரும் அதை சேர்ந்த ஜனங்கள் அம்மோன் புத்திரர் எல்லாரும் என்ன செய்வாங்களாம் சுற்றி வளைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைகளை கெடுத்து விடுவார்கள் ஒருவேளை இன்றைக்கு ஹல்லேலூயா அருமையான தேவனுடைய ஜனம் இந்த மீதியானியரை போல உங்களுக்கு நன்மைகளை காண விடாதபடி உன்னை தரை மட்டமாக்கி உன்னுடைய உன்னை என்ன செய்வாங்க தெரியுமா உன்னுக்குள்ளாவே ஒரு திங்கிங் நான் சின்னவள் நான் சிறியவள் நான் இதற்கு தகுதி இல்லை நான் சின்னவன் இதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்களையே நீங்க என்ன செய்யறீங்க தரை தாழ்வான எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருப்பீங்க இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு உங்களை பலத்த ஜாதியை மாற்ற போகிறார் உங்களை 1000 மடங்கு என்ன செய்ய போறாரு பெருக செய்ய போகிறார் ஹல்லேலூயா போராடித்துக்கொண்டிருக்கிறான் அங்கு அந்த விளைச்சல் நேரத்தில் அங்கு இருக்கும் பொழுது அங்கு தூதனானவன் கடந்து சென்று அங்கு இந்த கிதியோனை பார்க்கிறான் கிதியோனை அழைக்கிறார் எப்படி கிதியோனே நான் உன்னை என்ன செய்யறேன் உன்னை கொண்டு என்ன செய்யறேன் நீ பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேன் மீதியானியரை ரட்சிக்க போகிறேன் என்று உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அதுதான் அந்த 15வது வசனம் என்னுடைய குடும்பம் மனாசேயின் குடும்பம் நாங்கள் மிகவும் எளியவர்கள் நாங்க எங்க குடும்பத்துல எல்லாரிலும் நான் என்ன ஒரு சிறியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட சொல்றான் உடனே ஆண்டவர் சொல்றாரு இல்ல உன்னை கொண்டுதான் என்ன செய்ய போறேன் இந்த மீன் சின்னவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற சிறியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சிறியவள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உன்னை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்கிற போகிறாராம் இந்த கிதியோனை போல பலத்த காரியங்களை செய்ய போகிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இவன் சொல்றான் என்னன்னா இது அவன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று சொன்ன உடனே அவனால நினைக்க முடியல ஐயோ என்ன பார்த்த ஆண்டவர் பராக்கிரமசாலி நானே ஒரு பயந்தவன் குடும்பம் அது நினைக்கப்படாத ஒரு குடும்பம் மிகவும் எளியவர்களான குடும்பம் அற்பமாய் நினைக்கப்படுகிற குடும்பம் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு நினைக்கப்படாத ஒரு நபர் அப்படிப்பட்ட என்னைய ஆண்டவர் இப்படி இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று அவனுக்கு அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே ஆண்டவர் சொல்லுறாரு நீ எப்படி முறியடிக்க போகிறாய் என்றால் ஒரு மனிதனை முறியடிப்பது போல அந்த மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன செய்ய போகிறாய் விடுவிக்க போகிறாய் ஒரே ஒரு மனுஷனை நீ எப்படி முறியடிக்க போகிறாய் அதே போல அந்த மீதியானியர்கள் வெட்டுக்கிளிகளை போல திரளா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வெட்டுக்கிளிகள் எப்படி பாருங்க அதுக்கு அது ஒரு பக்கம் பாஞ்சு வந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணவே முடியாது அந்த வெட்டுக்கிளிகளை அவ்வளவு அதிகமா அப்படிதான் அந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நெருங்கி வர்றாங்க அந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ எப்படி ஒரு மனுஷனோடு போய் எதிர்த்து நின்று போரிடுவாயோ அதே போல இந்த அவ்வளவு மீதியானியர்களையும் நீ முறியடித்து நீ என்ன செய்வாய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஒருவேளை இந்த கிதியோனை போல என்னுடைய குடும்பம் எளிது என்னுடைய குடும்பத்துல நான் எல்லாரையும் சிறியவள் சிறியவன் என்ன கொண்டு எதுவுமே இல்லை எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாரும் என்ன அற்புமா என்றாங்க நீ ஒன்றுக்கு உதவாதவள் உதவாத உன்னை கொண்டு இந்த காரியம் செய்ய முடியாது ஹல்லேலூயா என்று ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படலாம்
இன்றைக்கு சின்னவன் அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். சின்னவன் தான் ஆயிரமாய் பெருக பண்ண போகிறார். அந்த சின்னவனெல்லாம் கொண்டு அந்த மனாசேயின் குடும்பத்தில் எளிதான அந்த சிறியவனான கிதியோனை கொண்டுதான் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்றால் உன்னையும் என்னையும் கொண்டு ஏன் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது? ஹல்லேலூயா, நிச்சயமாக செய்வார். அப்போ நம்ம அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானது. ஒருவேளை மனுஷனுக்கு முன்பதாக நீங்க சின்னவங்களா இருக்கலாம், மனுஷனுக்கு முன்பதாக மற்றவர்கள் பார்க்க கூடிய அளவிற்கு நீ ஒருவேளை தகுதியுள்ள இல்லாதவனா இல்லாதவளா இருக்கலாம். ஆனா என் அப்பன் இயேசு கிறிஸ்து மனுஷன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறது இல்லையே. என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உன்னை விசேஷித்தமாய் நோக்குகிறது. ஹல்லேலூயா. அவர் சிறுமையும் எளிமையுமானவர்களை தான் நோக்கி பார்க்கிற தேவன், நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் ஒரு விசேஷித்த கேரக்டர், ஒரு குணம் படைத்தவர். ஹல்லேலூயா. அவருடைய குணத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு அவர் எளிமையானவர்களை தான் நோக்கி பார்க்கிற தேவன். இந்த உலகத்துல பணக்காரர்களையும் பட்டம் படிப்பு உள்ளவர்களையும் என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க, அவங்களை கவனிக்கிறாங்க, அவர்களை என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க, அவர்களோடு இணைந்து கொள்றாங்க. ஆனா எளிமையானவர்களையோ இல்ல பணத்தில் குறைவுள்ளவர்களையோ படிப்பில் குறைவுள்ளவர்களையோ யாரும் மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் அப்பன் இயேசு கிறிஸ்து அதுதான் பார்க்கிறாரு. எங்க அப்பாவுக்கு அவங்க தான் வேணும். ஹல்லேலூயா. பெரியவர்கள், ஐஸ்வர்யவான்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாம் திருப்தியா நாங்க இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. யாரு தன்னை எளியவன், தான் சிறியவன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், உதவாதவள், நான் அற்பமா எண்ணப்படுகிறவன், என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க சமுதாயத்துல, எங்க தெருவுல ஒரு எங்க குடும்பம் ஒரு ஓரத்துல இருக்கிறது என்று கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா உங்களை தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ஆயிரமாய் பெருக செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அருமையான தேவனே ஜனமே கிரகிக்க முடியாத ஒரு காரியங்களை ஒருவேளை இது எப்படி நடக்கும் என்று கூட நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்ய போகிறார். சின்னவனை கர்த்தர் ஆயிரமாய் பெருக செய்ய போகிறார். இந்த கிதியோனை எடுத்து பயன்படுத்தின தேவன், இந்த கிதியோனை இஸ்ரவேல் ஜனங்களை ஹல்லேலூயா எதிர்த்து இந்த மீதியானரை எதிர்த்து போராடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். We are all chosen people. நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாருமே நீ என்ன செய்யக்கூடாது, நான் சின்னவன், நான் சிறியவள் என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்த வேண்டும். ஆனால் தேவனுக்காய் நீ எழும்பி பிரகாசிக்கிற பெரிய ஒரு பெரிய தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு பராக்கிரமசாலி என்பதை மட்டும் நீங்க மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கிதியோனை எப்படியாய் கர்த்தர் பயன்படுத்தி, கர்த்தர் எப்படியாய் ஒரு சின்ன எளிய குடும்பத்தில் அவனை தெரிந்தெடுத்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை செய்கிற மக்களாய், எல்லாவற்றையும் திறமையாய் செய்கிற பிள்ளைகளாய், எல்லாவற்றையும் ரொம்ப ஞானத்தோடு, ரொம்ப ஆசீர்வாதம். பாருங்க, யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தனால அவன் செய்வது எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார், வாக்கியம் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் குழியில் போடப்பட்டவன், அவனுடைய சகோதரனால் தள்ளப்பட்டவன், அவனுடைய சொப்பனத்தை கேட்ட பொழுது தன்னுடைய தகப்பன் கூட அவனை அதை அதை என்ன செய்யவில்லை, அக்செப்ட் பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், கர்த்தருடைய டைம் வர வரைக்கும் காத்திருந்தான். ஏற்ற வேளையில கர்த்தர் அந்த பார்வோன் தேசத்திலே உயர் அதிகாரியாய் மாற்றினார். அப்போ சின்னவங்களை தான், சிறியவர்களை தான் அவர் உயர்த்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை நீங்க சின்னவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா, சிறியவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உன்னத ஸ்தானத்துல வைக்க போகிறார். உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய குடும்பத்தின் நடுவில், உங்களுடைய சமுதாயத்தின் நடுவில், ஹல்லேலூயா, உங்களை பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம தாவீது. ஹல்லேலூயா. இன்னொரு மனிதன் தாவீது பாருங்க, சங்கீதம் 119:141 வசனம் என்ன சொல்றதுன்னா, அவன் தாவீது சொல்லுகிறான் தேவ சமூகத்தில், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருந்தேன், ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் விட்டு விலகவில்லை என்று அவருடைய வேதத்துல இப்படியே எழுதி இருக்கிறது. நான் சிறியவனும்
அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருந்தேன். தாவீதையும் பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் சவுலுடைய படைத்தளத்தில் அந்த படைத்தளத்துல போய் நின்னு யுத்தத்திற்கு போகிற யுத்த வீரர்கள், தாவீது கடைசியானவன், சிறியவன், அவன் எங்க என்ன அவனுடைய தொழில் என்ன, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய கண்கள் எங்கு பார்த்தது, அந்த சின்னவனாகிய எல்லாராலும் அறுவறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதின் மேல் எங்க அப்பாவுடைய கண்கள் பட்டது. அவர் சொல்றாரு சாமுவேலிடத்துல இன்னும் ஒருவன் இருக்கிறான், அந்த ஈசா இடத்தில் தகப்பன, அந்த தாவீதின் தகப்பனாகிய ஈசா இடத்துல சொல்லி அவனை அழைத்து கொண்டு வா, அவனைதான் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனைதான் நான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல பாருங்க, தேவனுக்கு இருதய, தேவனின் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் உண்டுனா தாவீது மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான், உன்னுடைய கட்டளைகளை, உன் வேதத்தை நான் மறக்கவே மாட்டேன், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனும் தான், ஆனால் எங்க அப்பாவுடைய வேதத்தை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, தேவனுடைய வசனம் அவனுக்கு அவ்வளவு ஒரு உயிர் கொடுத்தது, தேவனுடைய வார்த்தை அவனை உயர்த்தியது, தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் அவ்வளவு ஆசையா இருந்தான். தேவனை ஆராதிப்பதிலும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதிலும் அவன் எந்த ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாது. அவன் தவறினது பொழுதும், அவன் பாவம் செய்த பொழுதும் ஆண்டவர் அவனை உணர்த்தின பொழுது உடனே என்ன செய்தான், பாவத்தை ஒத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அவனுடைய குடும்பத்துல ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தையும் கிருபையையும் அவன் கடைசி வரைக்கும் அந்த கிருபை அவனோடு கூட இருந்தது என்று பார்க்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறியவனாய் தள்ளப்பட்டிருந்த குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் தள்ளப்பட்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் அழைத்து சாமுவேலை கொண்டு அபிஷேகித்து ராஜாவாய் உயர்த்தினார். நினைச்சு பார்க்க முடிகிறதா, ஐயோ, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை, அந்த ஆடு மேய்ப்பவனை யாராவது ராஜாவாய் அமர்த்த முடியுமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள், ஆண்டவரால கூடும். ஹல்லேலூயா. ஆகவே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான், இதை நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் சின்னவன் என்று சொன்ன கிதியோனை கர்த்தர் ஒரு பராக்கிரமசாலியாய் அவருடைய கண்கள் கண்டது. அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார், மீதியானியரின் கைக்கு விடுவித்தார். எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டிருந்த, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த, கரவலாடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த தாவீதே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் ராஜாவை பார்த்தது. ஹல்லேலூயா. மனிதருடைய கண்கள், தகப்பனுடைய கண்கள், சகோதரருடைய கண்கள் அவனை ஒரு மெய்ப்பனாக பார்த்தது. ஆனால் என் இயேசுவின் கண்கள் எப்படி பார்த்தது பாருங்க. ராஜாவா, இன்றைக்கு எங்க அப்பாவுடைய கண்களும் உன்னை அப்படிதான் பார்க்கிறது. உங்களையும் என்னையும் அவர் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். எங்கேயோ இருந்த நம்மை, குப்பையில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து, ஹல்லேலூயா, இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், அருமையான தேவனுடைய ஜனமே, எவ்வளவு நல்ல தெய்வம். தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உயர்வை தருவார். அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில உயர்வுக்கு காரணம் அவன் சொல்றான், என யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், என யாரு அசட்டை பண்ணட்டும், யாரும் என்ன சிறியவர்கள் என்று சொல்லட்டும், ஐ டோன்ட் கேர், பட் நான் உம்முடைய வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்வேன், உம்முடைய வார்த்தை பற்றி கொள்வேன், என்னை நடத்துகிறவர் நீர், என்னை உயர்த்துகிறவர் நீர் என்று அப்பாவுடைய சமூகத்துல அப்படியே அவருடைய பாதத்தை கட்டியாய் பிடித்து கொண்டான். அதனாலதான் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். கிதியோனே அப்படிதான், ஒன்றுக்கு முதவாதவன் என்று சொல்லி ஒதுங்கி போய் நின்ற அவனை பராக்கிரமசாலியாய் கண்டு கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் ஒருவேளை பாய்ந்து போய் சிறியவள் என்று எண்ணி, சிறியவன் என்று சொல்லி ஒதுங்கி போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. அருமையான மகனே, மகளே, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம். ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களுடைய நிலைமைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களுக்கு ஒருவேளை அட் பிரசன்ட், இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலை
மிகவும் 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 தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். கலங்கி போகாதீங்க, பயப்படாதீங்க. தாவீதை உயர்த்தின தேவன் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் கொஞ்ச நேரம் அவருடைய கரத்தில் அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்துல தாவீதுக்கு ஒரு நேரம் வந்து பாருங்க, அவரை தாவீதை ராஜாவாய் அமர செய்தார். கிதியோனை கர்த்தர் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். உன்னை கொண்டும் உன்னுடைய குடும்பத்திற்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். உன்னை கொண்டு ஒருவேளை இன்னைக்கு ஐயோ அந்த மகளால அந்த மகனால எனக்கு வேதனை தான், இவர்களால எந்த நன்மை எனக்கு கிடைக்கல என்று பேரண்ட்ஸ் கூட நம்மளை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த மக்களுக்கு முன்பதா யார் உங்களை நெகிழ்ந்து தள்ளுறாங்களோ, இகழ்ந்து தள்ளுறாங்களோ, பரியாசம் பண்றாங்களோ, அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்னைக்கு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், அவருடைய பலத்த கைக்கு நான் இருக்கிறேன். நிச்சயமாக ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஆமென், ஆமென். அன்றைக்கு தெரியும் ஹலலூயா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹலலூயா, ஹலலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை மட்டும் நீங்க முன்னிறுத்தி அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. என் தேவன் என்னை உயர்த்துவார் என்று நீங்க பிடித்துக்காங்க அவருடைய வாக்கு தத்தத்தை. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் அவன், இதை நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தை வாக்குமாறாத தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகம் சீக்கிரமாய் வலிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, விரும்பப்படவில்லை. நீங்க வெறுத்து, நீங்க எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. கர்த்தர் உயர்த்தும் பொழுது எழுதி வச்சுக்காங்க, கர்த்தர் உயர்த்தும் பொழுது எல்லாரும் விரும்புவாங்க, எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா, எல்லாரும் உங்களிடத்துல உதவி கேட்டு வருவாங்க. ஹல்லேலூயா, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவாங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படி உங்களை உயர்த்த போகிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின் படி இன்றைக்கு இந்த மாதத்தில இருந்து நீங்க இத பிடிச்சு ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை நடப்பத, உங்க குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத பார்க்க போறீங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், இதை நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் தீவிரம்னா பாருங்க, ரொம்ப சீக்கிரமா அவர் செய்ய போறாராம். எவ்வளவு சீக்கிரமா செய்வார், அவ்வளவு சீக்கிரமா அவருடைய காலத்தில் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, அவரை மட்டும் நம்பி இருங்க. கர்த்தர் தாமே உங்களை உயர்த்தி உங்கள் தேசத்துல உங்கள் குடும்பத்துல பெருக செய்வாராக. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் இந்த லைவை துவக்கம் முதல் முடிவு மட்டும் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி. தங்களுடைய டைம்களை ஒதுக்கி ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கும் ஆண்டவர் ஆராதனைக்கும் ஆண்டவரே ஜபத்திற்கும் எங்களோடு இணைந்து ஆண்டவரே உண்மை ஆராதித்த பிள்ளைகள், உடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள், எங்களோடு இணைந்து ஜபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே மற்றவர்களுக்கா யோபு விண்ணப்பித்த போது கர்த்தர் உடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். மற்ற தேசங்களுக்காய், மற்ற பிள்ளைகளுக்காய், தேவையில் இருக்கிறவர்களுக்காய், உடைக்கப்பட்டவர்களுக்காய் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுவீர். ஆண்டவர் விசேஷித்த விதமாய் இப்படியாய் ஆண்டவர் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதல்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து சிறையிருப்பை திருப்புவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் நன்றி டாடி. இந்த ஆண்டவர் லைவ் ப்ரோக்ராம் அடுத்த ஆண்டவரை கர்த்தா வாரத்திலும் பிள்ளைகள் வந்து இணையத்தக்க விதமாய் கர்த்தர் அவர்களுக்கு அந்த டைம்களை எல்லாம் ஒதுக்கி கொடுப்பீராக. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.